ஐயோலா, என் கையில் பணம் இருக்குது. நான் அது எங்கேயாவது சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணும். நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியை அஷூரன்ஸ் கொடுக்கணும். எனக்கு மாதம் மாதம் 1 லட்சத்துலேருந்து 2-3 லட்சம் வரைக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸாக திரும்ப வரணும். ஸோ இது லாங் டேர்மில் இருக்கணும், ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், இப்படியெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்க உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த வீடியோ. என் கையில் பணமே இல்லை, பட் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோவும் இது தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ சார், வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் டீம் சார்பாக உங்களை நேரில் சந்தித்து பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், ரொம்ப நன்றி வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் யூடியூப் சேனலுக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸை உலகமெங்கும் எடுத்துகிட்டு போய் நிறையா என்டர்ப்ரனர் உருவாக்குறது இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டும் உருவாக்குறீங்க. இதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இந்த 5K நெட்ஒர்க் எத்தனை வருஷம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி? மெயினாக இந்த 5K என்ன மீனிங் சார்? 5K நம்பர் 5K அப்படிங்கிறது, 5 வந்து பஞ்சபூதம், பஞ்சபூதங்களின் கே வந்து கிங், பஞ்சபூதங்களின் அரசன் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து 5K அப்படிங்கிற நேம் வந்து வச்சுருந்தோம். ஸோ 5K பற்றி சொல்லணும் அப்படின்னா 2012 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி மைண்ட் செட் இருந்தது? 9 இயர்ஸில் வந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, குரோத் எப்படி இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். எப்படின்னா, இது நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு பாஸ்ட்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ஆகுது. 2012 நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என் மைண்ட் செட் அன்னைக்கு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஸோ அதான் வந்து சொசைட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஸ்ட்ராங் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அதே மைண்ட் செட் இருக்குது, பட் இன்னைக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி ஆண்டர்பிரனராக இருந்து நிறைய சக்ஸஸ் ஆனேன். அதே போல் இன்றைக்கி நிறைய ஆண்டர்பிரனர்களை உருவாக்கி அவங்களையும் சக்ஸஸ் பண்ணுறது தான் என்னுடைய மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. நெட்ஒர்க்கில் என்னென்ன மாதிரி சர்வீஸ்லாம் கொடுக்குறீங்க? சூப்பர் சார். ஒரு 5K கார் கேர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கார் டீடைலிங் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கார் டீடைலிங்கில் ஒரு 65 சர்வீசஸ் இருக்குது. இப்போ 5K கார் கேர் இருக்குன்னா, 5K கார் கேர் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிட்டியில் வந்து லேண்ட் ஆகிறாங்க அப்படின்னா, அதனால் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, அந்த கார் எப்பவுமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் நியூவாகவும் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு புது கார் எடுக்கிறோம் அப்படின்னா இதனால் காருடைய ரீசேல் வேல்யூ அதிகமாகுது. இதுக்காக நாங்கள் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, மொத்தம் ஒரு 65 டைப் ஆஃப் சர்வீசஸ் பண்ணுறோம். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, காருடைய பெயிண்ட் எப்பவுமே புதுசாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு செராமிக் கோட்டிங், கார் வாஷ், அதே போல் காருடைய இன்டீரியர் எப்பவுமே புதுசாக இருக்கிறதுக்கு இன்டீரியர் என்ரிச்மெண்ட், அதே போல் காரில் வந்து எலிகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ரேட் ட்ரீட்மெண்ட், நைட் டிரைவிங், வண்டி எடுத்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும், நைட் டிரைவிங் பண்ணும்பொழுது அந்த வைப்பர்னால வர ஸ்க்ராச்சஸை ரிமூவ் பண்ணுறதுனால நைட் கிளாரிட்டி, விசன் கிளாரிட்டி, அதே போல் வண்டி நைட் மலை டயத்தில் டிரைவ் பண்ணும்பொழுது கிளியர் விசன் கிடைக்கிறதுக்கு ரெயின் ரிப்பல்லண்ட், ஃபாக் ரிமூவர், அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவிட் டயத்தில் கார்களில் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கார் கோவிட் சீல்டு சானிடைசர், அதே போல் கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த காரில் வந்து இருக்கிற கோவிட் கிருமிகளை ரிமூவ் பண்ணுறது, அதே போல் ஃபங்கஸ் பாக்டீரியா ரிமூவ் பண்ணுறது, கார்களில் இருக்கிற பேடு ஓடரை ரிமூவ் பண்ணுறது, சீட் கவர், சன் ஃபிலிம், அக்சசரிஸ், அதே போல் ஒரு காரை வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின் ஓட்டுறதுக்கு ஒரு பாதுகாப்பாக ஓட்டுறது, அதே போல் ஒரு நைட் ஓடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம், நைட் ஓட்டும் பொழுது ஒரு பஞ்சர் ஆயிடலாம், அல்லது வண்டி வந்து ஒரு ஒரு பிரேக் டவுன் ஆயிடலாம், அந்த சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரியான ஒரு 65 சர்வீசஸ் வந்து 5K கார் கேர் வந்து ஒவ்வொரு கார் யூசர்ஸ்க்கும் கொடுக்குது. அதே போல் 5K-உடைய இன்னொரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, கஸ்டமருடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார் கோவிட் ட்ரீட்மெண்ட் கொண்டு வர்றதாகட்டும், அதே போல் மழைக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் ரிப்பல்லண்ட், வெயில் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காருடைய ஏசி கேஸ் டாப் அப் பண்ணுறதாகட்டும், அல்லது வந்து குழந்தைகளோ யாராச்சும் பால் வந்து குடிச்சு காருக்குள்ள செஞ்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஓடுற மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறது. இந்த மாதிரி கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனைகளையுமே 5K வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு சார். சார், இப்போ மார்க்கெட்டில் நிறைய லீடிங் கம்பெனிஸ் இருக்கிறாங்க, ஸோ நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ அவங்ககிட்ட போகிறதுக்கும் உங்ககிட்ட வர்றது நீங்கள் அட்ராக்ட், எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க? ஒரு நல்ல அருமையான க்வெஸ்சன் சார். எங்களுக்கு வந்து ஒரு 15 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க ஏன் வராங்க அப்படின்னு நான் சொன்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா, ஒன்று அஃபோர்டபுளான ப்ரைஸ், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ், அடுத்தது வந்து நாங்கள் வந்து கஸ்டமருடைய டைம் மிச்சம் பண்ணுறதுக்கு பிக்கப் ட்ராப் கொடுத்துட்றோம். கஸ்டமருடைய ஒவ்வொரு டைத்துலேயும் தேவைகளை ஃபைன் பண்ணுறதுக்கு செப்பரேட் R&D டீம் வச்சுருக்கோம். நான் முன்னாடி சொன்னபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு சர்வீசஸ் மக்களுக்கு தேவைப்படும், அதை ஃபைன் பண்ணி கொடுக்கறதுக்கான R&D டீம் இருக்கிறதுனால ஒவ்வொரு டயத்தில் வர்ற ஒவ்வொரு புது புதுவான இனோவேட்டிவ் சர்வீசஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குற காரணம். அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 5K ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுனால இன்னைக்கு லோக்கலில் இருக்கிற ஒரு 1000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த திருப்தி இந்த 15 லட்சம் கஸ்டமர்கள் வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு கஸ்டமரும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 5K வேலை செய்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா
அன்ஸ்கில்டு பீப்புளை ஸ்கில் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு பெரிய ப்ரௌடு மூமெண்ட். ஒரு லோக்கல் பிராண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இந்த 15 லட்சம் கஸ்டமரும் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஃபீட்பேக்ங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப வாழ்த்துட்டேன் சார். ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அவங்க சேப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷரை கூப்பிட்டு அவங்களை ட்ரெயின் பண்ணி பண்ணுறது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது சார். இந்தியாவிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வச்சிருக்கிற நெட்ஒர்க்காக ஃபைட்டே இருக்குது. ஸோ இதன் மூலமாக வந்து அந்த கஸ்டமர்ஸுக்கு என்ன பெனிஃபிட், பிரான்ச்சஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த பீப்புளுக்கு என்ன பெனிஃபிட் சார்? இந்தியாவிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கிற கார் கேராக வந்து ஃபைக்கே இருந்துட்டு இருக்குது. இதனால் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எங்ககிட்ட ஏஎம்சி சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது. எங்கள் கூட ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு அவுட்லெட்டில் வந்து சர்வீஸ் எடுக்கும் பொழுது அவங்க ஏஎம்சி ஒரு அவுட்லெட்டில், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சவுத்தில் மதுரையில் வந்து ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு ஒரு ஏஎம்சி எடுக்கிறாங்கன்னா அவங்க சென்னையில் அவங்க ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். அவங்க இங்கேயும் வந்து அந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம், கோயம்புத்தூரில் எடுத்துக்கலாம், ஹைதராபாத்தில் எடுத்துக்கலாம், பெங்களூரில் எடுத்துக்கலாம். இதனால் கஸ்டமருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். ரெகுலர் கஸ்டமர் ஆஃப் 5K இப்போ 15 லட்சம் பேர் அப்படி இருக்காங்கன்னா அக்ராஸ் சவுத் இந்தியா எங்கே நம்ம ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்களுடைய சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் அவங்களுடைய கார் வந்து எங்ககிட்ட மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அந்த சர்வீஸ்க்கு எப்போ பீரியடிக்கலாக வேணும், அவங்க எங்ககிட்ட ரெகுலராக எடுக்கிறனால ரெகுலர் ப்ரைஸிங் கொடுக்குறோம். இது வந்து கஸ்டமர் பாயிண்டில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓனராக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ செயின், இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு தூத்துக்குடியில் ஒரு பிரான்ச் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து யூகே யூஎஸில் இருக்குது. இப்போ 5K வந்து பார்த்திங்கன்னா மலேசியா ஸ்ரீலங்கா எல்லா பக்கமே இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ சைன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த அந்த ஏரியாவில் ஒரு நியூ ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்து நியூ ப்ராடக்ட்டிங் கொண்டு வருவோம். அதுக்கான ட்ரைனிங், அவங்களுடைய மேன் பவருக்கான ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்றோம். அப்போ லோக்கலாக இருந்துகிட்டு இன்டர்நேஷ்னலான சர்வீஸை ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓனர் எடுத்து கொடுக்க முடியும். அவங்க அதுக்கான பெனிஃபிட், அவங்க அப்கிரேடேஷன், இப்போ நியூ அப்கிரேடேஷன் வரும்பொழுது அவங்க அதை எடுத்து அவங்க கஸ்டமருக்கு கொடுக்கும்பொழுது நிறைய ரெவன்யூ பாயிண்ட்டில் அவங்களால சம்பாரிச்சு எடுத்துகிட்டு போக முடியுங்கிறது வந்து ஃப்ரான்ச்சைசி பாயிண்ட்டில் பெனிஃபிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ச்சைசி எடுத்துக்காக வந்து வராங்கனாக்கா, இப்போ சார் நானே வரேன் வச்சுங்களேன், இப்போ நான் வரேனாக்கா எனக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு பின்னாடி உங்களோட உங்களோட சர்வீஸ், உங்களோட சப்போர்ட் என்ன மாதிரி? வெல்கம் சார். நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு பெரிய நன்றி. நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கிங்கிறது நானும் நம்புகிறேன். என்ன அப்படின்னா 5K வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 லேக்ஸ்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா, அது வந்து வேறுபடும், சிட்டிஸை பொறுத்து வேறுபடும். அதை நீங்கள் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா தெரியும். ஸோ யார் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பிராண்டான ஒரு ஷோரூம்குள்ளே ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனிக்குள்ளே லாங் டேர்ம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், நான் வந்து என்கிட்ட வந்து ஃபண்ட் இருக்குது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து இந்த சொசைட்டிக்கு வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து உள்ளே வராங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பொறுத்து 400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லேண்ட் வேணும். அதுக்கான அக்சசபிலிட்டியும் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் என்டர்பிரனராக இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற சப்சிடரி அதுக்கான சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். செகண்ட் வந்து 5K எடுக்கிறதுனால பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிராண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கான டைம் அண்ட் மணி எங்கெங்கெல்லாம் வேஸ்டேஜ் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் கட் பண்ணிடுவோம். 1000 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் வச்சுருக்கோம், எந்தெந்த இடத்துல நாங்கள் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ரிஸ்க் லெவல் ஆஃப் என்டர்பிரனர்ங்கிறது வந்து இதில் ரொம்ப கம்மி. நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து சீக்கிரம் ஆர்ஓஐ, 1 இயரில் பண்ணவங்களும் இருக்காங்க ஆர்ஓஐ, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் எடுத்தவங்களும் ஆர்ஓஐ பண்ணவங்க இருக்காங்க. இட் இஸ் அன் இன்வால்மெண்ட் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசி ஓனர். நான் நல்லா இன்வால்வ் ஆக முடியும், நான் வந்து ஒரு நல்ல நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல நெட்ஒர்க்கில் நிறைய ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், 100% சக்ஸஸ் பண்ணணும், நான் என்னுடைய ஃபுல் எஃபர்ட் போட ரெடி அப்படிங்கிறவங்க த ரைட் பர்சன் ஃபார் த 5K அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். சார், ஒரு சிட்டியில் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க, இன் ஃபியூச்சர் வந்து வேற ஒரு டீலர்ஷிப் வந்து நியர்பை ஃப்ரான்ச்சைசி வரது வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி பார்த்து கொடுப்பீங்களா? ஏன்னா வந்து சப்போஸ் நியர்பை ஃப்ரான்ச்சைசி வந்து இவங்களுக்கு பிசினஸ் சரியாகும், ஸோ அது வந்து எல்லாமே பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சிட்டிக்கு தகுந்த மாதிரி அக்ரிமெண்ட்லேயே நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். சில சிட்டிஸ் வந்து இன்னண்ட் அரவுண்ட் வந்து 2 கிலோமீட்டர், அதாவது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு 8 கிலோமீட்டர் போட்டு ரேடியஸ் போட்டு கொடுத்துருவோம். சின்ன சிட்டிஸ் அப்படின்னா 8 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம். சார், இப்போ நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறேன்னா அதுக்கு தேவையான மேன் பவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச சில லேபர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு பண்ண முடியுமா? பட் அவங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அதுக்கு என்ன பண்ணுறது சார்? இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி அன்ஸ்கில்டு பீப்புளை தான் நம்ம வந்து ஸ்கில் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ட்ரைனிங் டிவிஷன் செப்பரேட்டாக இருக்குது. நம்ம 5K கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே போட்டு அவங்க வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லிட்டு 3 லெவல் அவங்க கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கான
கிளியரான ஒரு இது கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவாங்கன்னா, கார்ல என்ன என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, இதனால என்னென்ன பெனிஃபிட் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லா மோல்டு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதனால அவங்க ஒரு காரை ஒரு ஒரு சர்வீஸ் எடுக்கும் பொழுது அவங்க பர்ஃபெக்டா அதுக்கான சர்வீசஸும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பிசினஸ்னுடைய சக்சஸ்க்கும் டிஜிட்டலைசேஷன் மிகப்பெரிய ரோலா இருக்கு. 5K நெட்வொர்க்குடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரென்த் என்ன சார்? 5K வந்து டிஜிட்டலில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். 5K பொறுத்து பேக்எண்ட்ல வந்து 14 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிரான்ச்சஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி டீம், டிஜிட்டல் டீம், அதே போல் ஹெச்ஆர் டீம், இந்த மாதிரி ஒரு 14 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டிஜிட்டலுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். நம்ம ஆப் வச்சுருக்கோம், அதே போல் ஒவ்வொரு கஸ்டமருடைய ஃபீட்பேக், ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணுறதாகட்டும், நம்மளுடைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கனாலும், நம்மளோட ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கனாலும் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான க்வெஸ்சன் சார். கண்டிப்பாக இது ஒரு எல்லாத்துக்குமே இந்த தாட் இருக்கும். அதாவது வந்து இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள், ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புள், வீக் மைண்ட் பீப்புள். ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி போவாங்க. 5K வந்து இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புள். அதனால தான் நம்ம வீ ஹேவ் அ செப்பரேட் ஆர்&டி டீம். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் மக்களுக்கு தேவையோ அதை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 கார்களை வந்து நம்ம சானிடைஸ் பண்ணியிருக்கோம். அதே போல 20,000 மேற்பட்ட கோவிட்னால பாதிக்கப்பட்ட கார்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சானிடைஸ் பண்ணி கிளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதனால் எங்களுடைய பிரான்ச்சஸ் கம்பேரிங் டு பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ண எல்லா பிரான்ச்சஸுமே, புதுசாக கோவிட் டைத்தில் ஓப்பன் பண்ண, செகண்ட் வேவில் ஓப்பன் பண்ண பிரான்ச்சஸ் எல்லாமே 100% டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நம்ம கொடுத்துருக்கோம், போய் நீங்கள் பார்த்துக்க முடியும் சார். 5K கார்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன சார்? 1000 பேர்களை வந்து அன்ஸ்கில்ட வந்து ஸ்கில் பண்ணுனதும், 100 பீப்புளை வந்து ஒரு நியூ ஆண்டர்பிரனராக உருவாக்குனதும், இதனால 15,00,000 வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுத்து அவங்களுடைய காரை வந்து ரீசேல் வேல்யூ வந்து இம்ப்ரூவ் பண்ணுனது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக ஆர்கனைஸ் பண்ணுனது, இதை தான் வந்து எங்களுடைய பெரிய சக்ஸஸாக பார்க்குறோம். ஒரு ஒரு மொத்தமாக ஒரு 10,000 ட்ரீஸ்க்கு மேலே வந்து நாங்கள் க்ரோ பண்ணியிருக்கோம். இதெல்லாமே எங்களுடைய சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட காருக்கு சர்வீஸ் வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம வைப்ரேஷன் ஆஃப் மைண்ட் டீமில் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாரும், யார் வந்து நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி சர்வீஸ் பண்ணாலும் சரி, 5KN0036 அப்படிங்கிற கோடை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா 2,199 சர்வீஸ் உள்ள ஃப்ரீ சர்வீஸ் வந்து யூவி ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துறோம். 5K எந்த பிரான்ச்சஸ் போனாலும் அவங்க எடுத்துக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இழந்த நிலை ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்காக இந்த டைத்தில் மட்டும் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக 5K கார்கேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு கார்கள் இருக்குது அப்படின்னா 5K சர்வீசஸை தெரிஞ்சுக்கிட்டு ரெஃபர் பண்ணும்பொழுது அவங்களுக்கான ஸ்பெஷல் இன்கம் வந்து நாங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். அதற்கான சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும், அதற்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப யூத்தாக எங்கே இருக்கிறீங்க, பட் உங்களோட விஷயங்கள் பேசும்போது தான் தெரியும் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்கிறது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். வைப்ரேஷன் ஆஃப் மைண்டுக்கு ரொம்ப பெரிய நன்றி. பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே இப்போ வைப்ரேஷன் ஆஃப் மைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சமுதாயத்தில் முன்னேற்றம் கொண்டு வரணும், நீங்கள் செய்கிற விஷயங்கள் மாதிரி 5K ஒரு சமுதாயத்தில் முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், இல்லை அப்படின்னா உங்களுடைய காரை சர்வீஸ் கொடுத்து அதுலேயும் நீங்கள் பங்கேற்கலாம் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. நம்மளுடைய வைப்ரேஷன் ஆஃப் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 5K கார்கேர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சமுதாய முன்னேற்றத்தில் பங்கேற்றுங்க. தேங்க்யூ. ஒரு லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர், பாய்.